குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் விவரம் வெளியாகியிருக்கிறது. குவைத் நாட்டில் பெரும்பாலும் இந்தியர்கள் வசித்த கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 45 இந்தியர்கள் பலியாகியிருக்கிறார்கள். இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முகமது ஷெரீப், கருப்பணன் ராமு, ராஜு எபனேசன், ரிச்சர்ட் ராய், மனோகரன் ஆகியோர் உயிரிழந்திருக்கிறார்கள். குவைத் தீ விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 23 பேர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேர் உட்பட 45 இந்தியர்கள் பலியாகியிருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேரின் விவரம் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த முகமது ஷெரீப், கருப்பணன் ராமு, வீராசாமி மாரியப்பன், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, சிவசங்கர் கோவிந்தன், ராஜு எபனேசன், ரிச்சர்ட் ராய், மனோகரன் ஆகியோர் உயிரிழந்திருக்கிறார்கள். குவைத் தீ விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 23 பேரும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேர் உட்பட 45 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களது உடல்களை நாளை விமானம் மூலம் கொண்டுவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்களை மீட்டு வர தனி விமானத்தை தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேரின் விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராசாமி மாரியப்பன், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, சிவசங்கர் கோவிந்தன், முகமது ஷெரீப், கருப்பணன் ராமு, ராஜு எபனேசன், ரிச்சர்ட் ராய், மனோகரன் ஆகியோர் உயிரிழந்திருப்பதாக விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. குவைத்தில் பெரும்பாலும் இந்தியர்கள் வாழும் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 45 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 23 கேரளத்தைச் சேர்ந்தவர்களும் 7 தமிழர்கள் உட்பட 45 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களின் உடல்கள் நாளை நாடு வருகிறது. குவைத் நாட்டில் கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 45 இந்தியர்களின் விவரம் வெளியாகியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.